வணக்கம் சார். சொன்ன மாதிரி எல்லாரும் நான் வந்து இந்த படத்தில் ரத்த சிந்தி உழைச்சேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் இந்த படத்தில் நான் வந்து ரத்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போய் நடிச்சேன் நான். ஏன்னா வந்து ஒரு வித்தியாசமாக எல்லாம் வந்து பூஜைக்கு நான் 1986-87 நான் சென்னைக்கு வரும்போது பூஜைக்கெல்லாம் போய் அட்டன் பண்ணோம்னா ஒரு டீ சைட்லேருந்து எடுக்கிறதே அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா கையை டீ எடுக்க வச்சோம்னா கப்பல் பிடிச்சிடுவாங்க, யார் நீ நடிக்க ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் டீ கிடையாது, நடிக்கிறவங்களுக்கு தான் டீ அப்படின்வாங்க. அப்படிலாம் போன காலகட்டங்கள் போய் அதெல்லாம் தாண்டி நடிச்சதுக்கப்புறம் ஒரு பூஜையே ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஒரு பிளட் டொனேஷன் கொடுத்து ஒரு விழிப்புணர்வு படமாக இது உருவாகிறது, மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் சமீபத்தில் நான் அடிக்கடி உங்களை சந்திக்கிறேன், பட் இருந்தாலும் எனக்கு ஒரு வெற்றி படம் தேவைப்படுது, அது சுயநலமாக கூட இருக்கலாம். எனக்கு ஒரு வெற்றி படம் இப்போ தேவை, ஏன்னா வந்து இப்போ நான் நடித்த ஒரு 15 படம் வர வேண்டி இருக்கு. பட் இருந்தாலும் நல்ல படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ண ஒரு வெற்றி படம் எனக்கு தேவை, அப்படி ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு படமாக அமையும். ஏன்னா ஒரு இளைஞர்களுக்காக இளைஞர்களால் எடுக்கப்பட்ட ஒரு படம் காளிகேசம். ஜீவா சார் உண்மையிலே, இயக்குனர் வந்து உண்மையிலே பாராட்டலாம். ஏன்னா நான் வந்து அரசியல் டைம்ஸ்னு ஒரு புக்கு உள்ள பத்திரிகையில் வந்து ஒரு தொடர் ஒன்று எழுதிட்டு வரேன். பட் 20-21 தொடர் வருது, ஜெயிச்சு ஜெயிச்சு விளையாடுவோமா அப்படின்னு ஒரு தொடர். அந்த தொடர் ஒவ்வொரு தொடரையும் பார்த்துட்டு எனக்கு ஒரு அட்வைஸாக கூட நான் எடுத்துக்குவேன். எங்களுக்கு உற்சாகம் இருக்குது சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், வளரும் கலைஞர்களுக்கு ஒரு மனம் தளர்ந்த ஒரு கலைஞர்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு ஒவ்வொரு தொடரையும் பார்த்துட்டு ஒரு கமெண்ட் கொடுப்பார். அந்த வகையில் இயக்குனர் அந்த தயாரிப்பாளர் இருவருக்குமே நன்றி. சோனு குறைய சொல்ல வேண்டாம், சுறுசுறுப்பான ஒரு இளைஞர், அவரும் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் பிளஸ் நடிகர். இந்த படத்தில் அவரும் ஒரு கேரக்டர் ஹீரோவாக பண்ணியிருக்கிறாரு. அதனால் இந்த படத்தில் எல்லாமே இளைஞர்கள் தான். இந்த படத்தில் நான் நடிக்க போகிறது எப்போனாலும் நான் அவசரமாக பரபரப்பாக இருப்பேன், ஆனால் இந்த படத்தில் நடிக்க போகிறது மிகப்பெரிய பரபரப்பு. ஏன்னா விருதுநகரில் நைட்டு 1:30 டிக்கெட் போட்டிருக்கேன் நாகர்கோவில் போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு ப்ரோக்ராமில் இருக்கேன். அங்கே போய் ஊரில் உள்ள மக்கள்லாம் எழுப்புகிறோம், எழுப்பி தான் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஏன்னா முன்னெல்லாம் நாடகத்தில் நடிக்கிறதுக்கு போவாங்க இல்லையா, அந்த கதையாக போச்சு. போய் ஊரில் உள்ள மக்கள்லாம் வந்து எல்லோரும் வந்துட்டாங்கன்னு எழுப்பி அந்த ப்ரோக்ராமை முடிச்சுட்டு அங்கேருந்து அவசரமாக வந்து விருதுநகர் ட்ரெயினை பிடிக்கப்பட்ட பாடே பெரிய படம் இருந்துச்சு. அங்கேருந்து நாகர்கோவில் போய் அங்கே ஒரு 4-5 மணிக்கு நண்பர்கள்லாம் என்னை பிக்கப் பண்ணி போய் ஸ்பாட்டில் போனால் ஒரு காட்டுக்குள்ளே, கேரளா காட்டுக்குள்ளே, எனக்கே ஒரு வித்தியாசமான கெட்டப், கயர் கேர்லாம் கெட்டி ஒரு வித்தியாசமான கெட்டப்பாக இருந்தது. பட் இதில் எனக்கு என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நாம் நடிக்கிற கேரக்டரை அப்படியே டப்பிங்கில் மோல்டு பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து வடிவேலன் சொல்வார், வடிவேலன்லாம் நடிக்கிறதுல பாதியாக இருந்தால் கூட டப்பிங்கில் அப்படியே வந்து மெருகேட்டி தான் நிறைய படங்களில் பாசிங்கில் கூட போடுற டைலாக் அப்படியே பஞ்சிங் டைலாக்காக போட்டு போவார். அந்த வகையில் இந்த படத்தில் வந்து நான் நடித்தது ஒரு பக்கம் இருந்திருந்தோம், அந்த டப்பிங் பேசும்போது டப்பிங்கில் ஒரு கேரக்டரே சேஞ்ச் பண்ணி ஒரு நல்லபடியாக மோல்டு பண்ணி கொண்டு வந்து என்னுடைய கேரக்டர் நான் ஒர 4 சீன் பண்ணியிருந்தாலும் நல்லா பண்ணியிருக்கேன். நான் சுயநலத்துக்காக கூட சொன்னேன் இல்லையா, இந்த படம் வெற்றி படமாக அமையணும். இல்லை உழைத்த ஒவ்வொருவரும் சிறப்பாக இருந்தாங்க. இப்போ டிஆர் சார் சொன்னதுக்கப்புறம் நான் ஒன்றும் பெருசாக சொல்லதில்லை, அவர் எல்லாமே சொல்லிட்டார். அவர் சொல்லாத வார்த்தைகளை இந்த படத்தை பற்றி ஒவ்வொரு அனுபவம் சொல்லியிருக்காரு. டி ராஜேந்திர சாரை பற்றி நான் ஒரு விஷயம் சொன்னால், நம்ம கொட்டுப்பள்ளி சரவண சார் சொன்ன மாதிரி நான் சென்னைக்கு வாய்ப்பு தேடி வரப்போல ஆஃபீஸ் பக்கம் போனோம்னா அங்கே வந்து கூர்க்கா வந்து இந்திக்காரர் தான் இருப்பாங்க, துரத்தி துரத்தி அடிப்பாங்க, அந்த வாசல்கிட்டே போக முடியாது அங்கெல்லாம். பட் அதையும் மீறி அவர் எடுத்த வீராசாமி அப்படிங்கிற ஒரு படத்தில் நான் ஒரு 10 நாள் நடித்தேன். அதுக்கு காரணம் அந்த படத்தில் வந்து என்னுடைய மேனேஜர் கோவிந்தராஜ் சார் தான் அந்த பிஆர்ஓ ஒர்க் பண்ணார். அதில் ஒரு 10 நாள் நடித்தேன். ஏன்னா பக்கத்துலேருந்து அவருடைய திறமை என்ன, நாம் வந்து அவர் செட்டு போட்டதெல்லாம் வாகனி ஸ்டுடியோவில் பார்த்த, மைதிலி அன்னை காதலி, ஒரு தாய் சதம்லாம் பார்த்த காலங்கள்லாம் உண்டு வந்த புதுசில். அதனால் அவர் வீராசாமி படத்தில் நடித்த ஒரு சந்தோஷம். சார் சொன்ன மாதிரி சகலகலா வல்லவன், பட்ஜெட் படங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் ஊக்கம் கொடுத்ததே பெரிய விஷயம். இதை தாண்டி இன்னொரு பர்சனலாக ஒரு விஷயம், என்னுடைய ரிசப்ஷன் வந்து 2005 நடந்தது சாலி கிராமத்தில் சமூக நலக்கூடத்தில். அப்போ இந்த மாதிரி மழை பெஞ்சது, மழையிலேயே வந்தார், வந்துட்டு இதே மாதிரி அடுக்கடுக்கான வழியில் பேசினார். வரும் வழியெல்லாம் மேடு பள்ளம், அதையும் தாண்டி வந்திருக்கிறேன் என்றால் முத்துக்காலையின் நல்ல உள்ளம் அப்படின்னு சொல்லி அழகாக அடுக்க வழியெல்லாம் பேசினார். அதனால் டி ராஜேந்திர சார் ஐயாவுக்கு தான் இந்த நேரத்தில், ஏன்னா இந்த மாதிரி பட்ஜெட் படங்களுக்கு குரல் கொடுக்குவதற்கு யாரும் பிரச்சனை அமையறதில்லை. ஏன்னா பெரிய படங்களுக்கு மட்டும்தான் வந்து 500 கோடி 1000 கோடி செலவு பண்ணி படம் எடுக்கிற போது தான் எல்லாரும் அப்படியே மேடையில் எல்லாமே நடிகர்களும் தொழில்நுட்ப கலைகளும் நிறைஞ்சிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் படங்களுக்கு பெருசாக யார் வரமாட்டாங்க. அந்த வகையில் சொன்னால் அந்த அன்பு சொல்லியன் அண்ணனை தான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா இதை பொருட்படுத்தி நம்ம கூட்டுப்பள்ளி சரவண சாருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து வரணும்.
இந்த படத்தினுடைய கதையை பற்றி சார் தெளிவாக சொல்லுவார். நான் ஒரு ஒரு நாலு சீன் திறமையாக பண்ணியிருக்கேன், திறமையாக பண்ணுன்னு சொல்ல அது நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி வெற்றி படங்கள் நிறையா வரணும், இந்த மாதிரி நிறையா படங்கள் எடுக்கணும். ஏன்னா விழிப்புணர்வு படம்லாம் இப்போலாம் குறைஞ்சி போச்சு. எங்கெல்லாம் நிறையா கேட்பாங்க, என்ன நீங்கள் நடித்த படம் எதுவுமே வந்து பெருசாக வரலையேன்னு கேட்பாங்க. எங்கள் படம் நல்லா நான் எங்களுக்கு நிறையா வேலை கிடைக்கணும்னா அந்த துப்பாக்கி குண்டு கலாச்சாரம் முடிஞ்சால் மட்டும்தான் எங்களை மாதிரி நகைச்சுவை கலைஞனுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா இப்போல்லாம் வந்து பாம்ஸ் வெடிக்குது, பத்து பறக்குது, பறக்கிற அளவுக்கு இல்லை. நான் காத்தடிச்சாலே பறந்து போயிடுவேன், நான் எங்கள் பாம்பு வெடிச்சு பறக்க போகிறேன். அதனால் வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் எங்கள்லாம் யூஸ் பண்ணுறது மிகவும் கம்மி. அதனால் இந்த மாதிரி பட்ஜெட் படத்திலாம் எங்களை அருமையாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த படம் வெற்றிகரமாக ஓடணும், வாய்ப்புக்கும் நன்றி. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஜீவானி சாருக்கும் சோனுவுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெறவும் வாழ்த்துக்கள், நன்றி.